வெல்கம் பேக் டு லதாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து 50th vlog. சோ நம்ம ரெண்டு டிஷ் பண்ண போறோம். ஒன்னு வந்து சாம்பார் சாதம், இன்னொன்னு வந்து ஸ்டிக் ஐஸ்கிரீம். ரெண்டும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. சோ தட் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். சாம்பார் சாதத்துக்கு நம்ம இது ஃபஸ்ட்டு வந்து மராட்டி முக்கு ஒரு சின்ன பீஸ் போதும். பட்டை ஒரு பாதி, இது கசகசா கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து தனியா, கடலப்பருப்பு, தேங்காய். ஃபஸ்ட்டு இந்த மசாலா இதை வந்து இந்த மராட்டி முக்கு, இந்த பட்டை, கசகசா இதை எடுத்துட்டுருலாம். இதுக்கப்புறம் தனியாக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கடலப்பருப்பு கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். தனியா 1.5, மிளகா வத்தல் ஒரு 4-5 போட்டிருக்கேன். மிளகா வத்தல் அப்புறம் இங்கே தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இதை போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், அணைச்சிடுறேன். இது நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம பண்ணலாம். நான் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் இன்றைக்கி. நல்லெண்ணெய் ஆயில் வேணாலும் அதிகம் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு, சின்ன வெங்காயம், இதுக்கப்புறம் பீன்ஸ் வச்சுருக்கேன், கேரட், குடமிளகா, முருங்கைக்காய், இதுக்கு மஞ்சப்பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, புளி எடுத்து கரைச்சி வச்சுட்டுருக்கேன். புளி தரேன் நான். ஸோ நான் அப்போ வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு தான் போட்டுனேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நான் உப்பு போட்டு வேக விட்டுருக்கேன், அதனால் இதில் கொஞ்சம் உப்பு நான் போட்டுக்கிறேன். இந்த புளி வாசனை போகிற அளவு இது நல்லா கொதிக்கட்டும். புளி வாசனை போகிற அளவு கொதிக்க விட்டாச்சு. இப்போ நம்ம அந்த வறுத்து அரைச்சோம் இல்லை, அதை சேர்த்துடுறேன் இதில். இது சேர்த்தாச்சு. இது ஒரு 4-5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம அந்த அரிசி நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ இந்த ரைஸ் வந்து நான் வந்து எப்படி எடுத்துட்டுருக்கேன்னா, இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன், 1/2 டம்ளர் துவரம்பருப்பு. யூஸ்வலாக வந்து நம்ம அரிசிக்கு வந்து 1:3 தண்ணி பிடிக்கும், 3-6 பருப்புக்கு ஒரு 1-7 தண்ணி விட்டுருக்கேன் நான். ஸோ இதுக்கப்புறம் இதுலேயும் நம்ம ஒரு தடவை கொஞ்சம் நேரம் அது எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரத்துக்கொசரம் கொதிக்க விடுவோம். அதனால் இது மாதிரி ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். ஸோ இப்போ சாதத்தை இதில் நான் சேர்த்துற போகிறேன். இப்போ நம்ம அந்த சாதம் ஃபுல்லாக வேக வச்சு அதையும் ஆட் பண்ணியாச்சு. இதோடு சேர்ந்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதோடு சேர்ந்து சாம்பாரோட இந்த ரைஸு எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி சாம்பார் ரொம்ப மசாலா இல்லாமல் ரொம்ப ஒரு மைல்டு ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும் இது. ஸோ ரெடி ஆகிடுது, நம்ம அணைச்சிடலாம். எல்லாம் சேர்ந்து ஒன்றா இதாகிடுது. மேலாப்பில் நம்ம கொஞ்சம் நெய், நடுவிலே கொஞ்சம் கடுகு தாளிச்சிட்டேன். நீங்கள் வேணால் அந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு மேலே போட்டுனா நல்லா வாசனையாக இருக்கும். மேலே நெய் போட்டு கடுகு மட்டும்தான் அடுத்து, கருவேப்பிலை போட மாட்டோம் சாம்பார் சாதத்துக்கு. ஸோ ஒரு சிம்பிள் ப்ரொசீஜராக, ஆனால் ரொம்ப மசாலா இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரைஸு சாம்பார் சாதம். ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி. சிம்பிளாக நம்ம ஒரு குச்சி ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் பேக்கெட் நான் எடுத்துக்கிறேன். அதை நான் ஊற்றுறேன்.
ஸோ நான் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு இது பேக்கெட் ஃபுல்லாக போட்டுன்ட்டேன். சுகர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு. ஒரு 3/4 கப்பு கிட்ட அந்த டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் இருக்கும். அரைலேருந்து 3/4 டம்ளருக்குள்ளே பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ நல்லா அடிக்க மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுக்கலாம். ஸோ இது நம்ம எல்லாம் போட்டு அது மூணும் அடித்தாச்சு நம்ம மிக்சியில் போட்டு. இப்போ நம்ம அதை அப்படியே நம்ம இதில் ஃபில் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். அவ்வளோதான், மோல்டில் ஃபில் பண்ணிவிட்டு வைக்க போகிறோம். இதுலேயே நமக்கு வந்து ரோஸ் எசன்ஸ் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்ம ரோஸ் ஐஸ் குச்சி, நம்ம அந்த ஸ்டிக் ஐஸ்லேயே ரோஸ் ஐஸ் கிடைக்கும், அதை ஆட் பண்ணோன்னா நமக்கு ரோஸ். இப்போ நான் எதுவும் ஆட் பண்ணல, வெறும பால் ஐஸ் தான் நம்ம. இதை வச்சு நம்ம மூடிடலாம். நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். இது மாதிரி வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும், நான் இது ஒன்று மட்டும் ஃபில் பண்ணல. சப்போஸ் நம்மக்கிட்ட இந்த மோல்டு இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி டம்ளரில் நம்மக்கிட்ட எந்த டம்ளர் இருக்கோ அந்த டம்ளரில் அப்படியே நம்ம ஊற்றி வச்சிடலாம். இது மட்டும் இப்போவே நம்ம இதில் லாக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் இது ஹாஃபாக நம்ம நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு டைட் ஆனதுக்கப்புறமா ஒரு அதுக்கப்புறமா நம்ம இந்த எந்த ஸ்டிக் வேணுமோ அதை இப்படி ஸ்டிக் பண்ணி வச்சுருலாம். நமக்கு எடுத்து சாப்பிட நம்ம இல்லை, இந்த ஸ்டிக் இல்லைனாலும் இப்போ நம்ம எதுவுமே வைக்க முடியாது. ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து இதை பி ஸ்டிக் பண்ணிவிடுங்க. நம்ம எடுத்து பார்க்க இதாக இருக்கும். நான் உங்களுக்கு இது ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ரெடி ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எடுத்து காமிக்கிறேன். ஸோ நம்ம ஃப்ரீசரில் வச்சாச்சு, ரெடி ஆன அப்புறம் அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்படி எடுத்துடலாம். இப்போ வீட்டில் பண்ணுமா ரொம்ப ஒரு ஹோம் ஸ்டைலாக இருக்கும். நம்ம ஃப்ரீசரோட கெப்பாசிட்டி பொறுத்து நம்மளுக்கு எவ்வளோ டைமோ, ஒரு 8 ஹவர்ஸ் என்ன காய்ச்சு நல்ல ஒரு கூலிங் ஆகிறதுனா இன்னும் கொஞ்சம் இயர்லி ஆகும். நம்ம உடனே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நேரம்லாம் நம்மளோட இது இதாகாது, உடனே அப்படியே உருகிடும். அந்த மாதிரி ஹோம் ஸ்டைலாக இருக்கும். அது ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லதாஸ் கிச்சனை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.